Colossians 1:23, if you continue in the faith, grounded and settled. என்ன வார்த்தைங்க, நீங்கள் இந்த விசுவாசத்தில் தொடர்ச்சியாக வேரூன்றி நிலைப்பட்டு, and you be not moved away from the hope of the gospel, suvishesha nambikkirudane vilagamal irundal, which you have heard and which was preached to every creature which is under heaven, whereof I Paul am a minister. Paul solugirar, ninga inda viswasathila todarchiya irundhu grounded aga settled aga ninga kettadhiyum inda suvisheshathirkum neengal nilachi irundingana pakka solla viswasathila settle avunga. Romans 4:20 ஆபிரகாமை குறித்து அப்போஸ்தலன் அங்கே பவுல் எழுதும்போது சொன்னார், அவர் வாக்குத்தத்தத்துக்கு முன்பாக அவிசுவாசத்தினால் செதறாமல் விசுவாசத்தில் அவர் நிலையாக உறுதியாக ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவர் கர்த்தருக்கு மகிமை கொடுத்தார். நான் இங்கிலீஷில் படிக்கிறேன், ஏப்ரஹாம் ஸ்டாகர்ட் நாட் அட் த ப்ராமிஸ் ஆஃப் காட் த்ரூ அன்பிலீஃப் பட் வாஸ் ஸ்ட்ராங் இன் ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்க, ஸ்ட்ராங் இன் ஃபெய்த். எல்லா பிரச்சனை தீர்ணமாங்க, இன்னொரு எல்லா பிரச்சனையும் தீர்ணமாங்க. நீங்க எதுல செட்டில் ஆகணும், விசுவாசத்துல செட்டில் ஆகணும். அதுல செட்டில் ஆயிட்டு என்ன பண்ணுவோம், கர்த்தருக்கு என்ன சொன்னாங்க, மகிமை கொடுக்கணும்ன்றார். ஆபிரஹாமுக்கு எதுவுமே நடக்காத போதும், நடக்காத காலத்திலும் விசுவாசத்துல தொடர்ச்சியாய் உறுதியாய் இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார். கர்த்தரை மகிமைப்படுத்தினவங்க வாய் கர்த்தரை துதிக்கணும். இது நல்லா கேட்டு, நல்லா கேட்க கேட்டுக்காமனு சொல்லுங்க. துதிக்கிறவங்க யார் தெரியுமாங்க, எதுவுமே நடக்காத போதும் கர்த்தரை நேசிக்கிறவங்க. குழந்தையே கிடைக்கலையா, ஆனால் கர்த்தர் என்ன செய்தாருங்க, மகிமைப்படுத்தினார். விசுவாச ஜாதி யார் தெரியுமாங்க, நடக்கும் போது துதிக்கிறவங்க, நடக்காத போது துதிக்கிறவங்க தான் விசுவாச ஜாதி. ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா, எப்படி கண்டுபிடிக்கலாம். ஒரு சிஸ்டர் வந்து உட்காந்துருக்கு, அது பல பிரச்சனை கண்ணீர் வடிக்குது, ஆனால் சர்ச்சில் வந்து கையை தட்டினா போதுங்க, அது தட்டி பாடி அது எதில் நிலைச்சிருக்குங்க. இன்னொன்று வந்து உட்காந்துட்டு உனங்கெல்லாம் வேற வேலையே இல்லைல்ல அப்படின்னு ஒரு மாதிரி நம்மளை பார்க்குறாங்கன்னா அது எதில் நிலைக்கல. செட்டில் இன் ஃபெய்த், செட்டில் இன் ஃபெய்த், செட்டில் இன் ஃபெய்த். ஹல்லேலூயா. பாஸ்டர் பாஸ்டர் உங்கள் விசுவாசம் எனக்கு கொஞ்சம் கொடுங்க, கிடைக்காது. எங்கள் அப்பா 23-40 வருஷம் ஊழியம் பண்ணார், அவர் விசுவாசத்தை எனக்கு கொடுத்துட்டு போலங்க. பைபிளை கொடுத்தாரு, கற்றுக் கொடுத்தாரு. என் விசுவாசத்தை நான் தான் வளர்த்துக்கணும். அப்பா விசுவாசம், அம்மா விசுவாசம், தங்கச்சி விசுவாசம்லாம் உனக்கு வராது. உன் விசுவாசத்தில் நிறைய பேர் அப்பா அம்மா விசுவாசத்துலாம் இருக்கீங்க, அது ரொம்ப நாள் நிலைக்காது. ஆனால் துன்பங்கள் வரும்போது நீங்கள் நிலைக்க வேண்டுமானால் அவர் விசுவாசத்தில், அண்ணன் விசுவாசத்தில், தங்கச்சி விசுவாசத்துலாம் நீங்கள் இருக்க முடியாது. நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் என்ன செய்யணுங்க, நிலைக்க கற்றுக்கொள்ளுங்க. பி ஸ்ட்ராங் இன் ஃபெய்த், கிவிங் க்ளோரி டு த லார்ட். ஹல்லேலூயா. பக்கத்தில் விசுவாசத்தில் மட்டும் நிலைச்சிட்டீங்கன்னா உயர்ந்து பறக்கலாம். ஆமென்.